ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சத்தான கம்பில் தான் இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ளீட்லி செய்ய போகிறோம் வாங்க இந்த கம்பீட்லி எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான சத்தான கம்பீட்லி எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சத்தான கம்பு இட்லி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்பு எடுத்துக்கிறேன் கம்பு வந்து எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்றது எல்லாத்தையுமே அளக்கணும் ரெண்டு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் அதே கப்ல ரெண்டு கப்பு வந்து மில்லட் அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து இட்லி அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்திருக்கேன் சிறுதானிய அரிசி அது மாதிரி குதிரவாளி அரிசி சாம அரிசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுல தான் நான் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து சிறுதானிய அரிசியில் கலந்து கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால நாலு வகையான அரிசி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட விருப்பம் தான் எது மாதிரி சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு புது தண்ணி சேர்த்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இது கூடவே நான் வந்து ஒரு கப்பலில் உளுந்து ஊற வச்சுட்டேன் கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் ஊற வச்சிருந்தேன் இப்போ நம்ம வந்து மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா வெந்தயம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் நல்ல வெந்தயம் சாஃப்டா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுந்து போடலாம் உளுந்து போட்டதுக்கு உடனே நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்ச நேரம் மாவாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தொளிச்சு தொளித்து மாவுக்கு தண்ணி சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரே டைமாக எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஊற்றிட்டு இது மேலே மூடி போட்டு மூடி வச்சுருவேன் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் நம்ம அதுக்கு முன்னாடி நடுவுலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நம்ம வந்து இதுக்குன்னே ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு உள்ளே அரிசி எல்லா இந்த உளுந்து எல்லாத்தையுமே நல்லா அழகாக தள்ளி தள்ளி ஒன்று போல் விடணும் ஒரு மூணு முறை நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது நம்ம உளுந்து மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இட்லி உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து லட் அரிசியும் கம்பமும் கம்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் அந்த மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததை இப்போ வந்து உளுந்து கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ இந்த மாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம கையால் நல்லா வந்து நல்லா அடிச்சு அடித்து நம்ம வந்து கலரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உளுந்த மாவு வந்து நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் உளுந்து சாஃப்டாக இருந்தாவே உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சூப்பராக போல் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நான் நைட்டு இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு காலையில் இப்போ பார்க்க போகிறோம் காலையில் பார்க்கும்போது நல்லா வந்து பொங்கிருச்சு பொங்கி கொஞ்சம் கீழே கூட ஊற்றிருச்சு அப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இட்லி செய்ய ஆரம்பிக்க வேண்டிதான் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக நான் வந்து இட்லிக்கு இந்த இதில் வந்து நல்லா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் இப்போ வந்து இட்லி மாவு இதுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏற்கனவே நான் வந்து தண்ணி ஊற்றி இட்லி பானையே வச்சுட்டேன் ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கேன் நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு வெந்துட்டால் உடனே நம்ம எடுத்துடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது அதுக்குள்ளேயும் உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக வந்து போல் வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் வந்து இந்த இட்லி வந்து எப்படி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதையும் உங்களுக்கு இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் இட்லியை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த இட்லிக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பருப்பு பச்சைப்பருப்பு போட்டிருந்தேன் சாம்பார் தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்க எவ்வளவு சாப்டா இட்லி இருக்குன்னு சூப்பரா கிடைச்சிருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்